என் கல்யாணம் டாட்டின் அறிமுகப்படுத்துகிறது. வெறும் ஒரு ரூபாயில் வரன் தேடும் பாக்கியம். உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். கொரோனா வைரஸிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது. இந்தியாவை கொரோனா வைரஸ் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்திக் கொண்டுள்ளது. இந்த நேரத்தில் அனைவரும் பெரும் தொற்றிலிருந்து தப்பிக்க அனைவரும் மாஸ்க் அணிவீங்கள், 2 மாஸ்க் கூட போட வேண்டும் என்று நம்முடைய இந்திய மருத்துவத்துறை சொல்லியிருக்கிறது. அதன்படி நீங்கள் செயல்படுத்துங்கள். அதேபோல் எங்கும் வீட்டை விட்டு வெளியில் செல்லாதீர்கள். ஏனென்றால் இப்போது லாக்டவுன் பீரியடு இருப்பதால் யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்லாதீர்கள். அதுதான் நமக்கு வந்து பாதுகாப்பு. இந்த வழிமுறைகளை எல்லாம் கடைபிடிங்கள். இன்றைக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் இந்த கொரோனா பற்றியும், கொரோனா எப்பொழுது போகும் என்பதை பற்றியும் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி அவரிடமே கேட்போம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். ரோஜா டிவி நேயர்களும் கோடானு கோடி ரசிகர்கள் இருக்கோம். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றது பாப்போம், இந்த வாரம் என்ன வழி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் ஏறி அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும், அதுக்கான வலு வந்துடும். இந்த மந்த் எண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் குறைவுகள் தெரியும், ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து ரொம்ப குறையதை நம்ம பார்த்துருவோம். நிறைய வழிகள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய மருந்துகள் நம்ம கிடைக்கும். டெல்லியில் குறைஞ்சாலும் அக்டோபர் மாதத்துலேருந்து செப்டம்பர் அக்டோபரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த 3வது அலைகள், அந்த இடத்துல தான் ரொம்ப ப்ராப்ளம் வருது. காரணம், அங்கே பொல்யூஷன்னால் நிறைய பரவக்கூடிய சக்திகள் இருக்குது. அது அவங்க சரி பண்ணாங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் குஜராத்லேயும் சரி, நம்ம மகாராஷ்டிராலையும் சரி, ரொம்ப பிரச்சனை இருக்கும். அதிகமான அங்கே சின்ன சின்ன இறப்புகள் வரும். அதே நேரத்தில் கர்நாடகாலையும் கேரளாலையும், கர்நாடக மக்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப அவங்க வீட்டில் இருக்கிறது நல்லது. அங்கே அதிகமாக இருக்கிறது தெரியல, பின்னாடி ரொம்ப அதிகமாக இருக்கிறத காட்டும். அதே நேரத்தில் இறப்புகளை கொஞ்சம் காட்டும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் மக்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. மக்கள் திரும்பியும் அதை ஃபாலோ பண்ணுங்க. 2வது வேறு சிம்டம்ஸ் தான் காட்டும், ஆனால் அதெல்லாம் குறைச்சிருவாங்க. இருக்க அந்த மெடிசன்ஸ், புது வழியாக இருக்கக்கூடிய மருந்துகள் நல்ல பலனை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் யூரோப் கண்ட்ரிலும் சரி, இப்போ 2வது அலை வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அமெரிக்காலும் சரி, நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து இது போட வேணுங்கிறாங்க, சடனாக அவங்க எல்லாமே மாற்றக்கூடிய நிலைமை வரும். திரும்பி அங்கே அலைகள் அதிகமாகிடும். 3வது வந்து நம்ம அதர் கண்ட்ரிலும் சரி, ரொம்ப அதிகமான நிலைமைகள் ஏற்பட போகுது. அதோட நிலையில் நம்ம எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய பேர் இப்போ திரும்பியும் பழைய நிலைமைக்கு போய் கொஞ்சம் இறக்கக்கூடிய நிலைமைலாம் ஏற்பட போகுது. நீங்கள்
கண்டிப்பா மாகாணங்கள் அதாவது வெளிநாட்டு மாகாணங்கள் வெளியூர்ல இருக்கக்கூடிய சில மாகாணங்கள் வந்து பிரச்சனையாகும். அதே நேரத்தில் சீனால ஒரு மாகாணத்துல ஒரு சின்ன இடத்துல திரும்ப ஒரு வைரஸ் அங்கே உருவாகுது. அந்த வைரஸ் ரொம்ப பிரச்சனையை அவங்களுக்கு கொடுத்துரும். அவங்க வழி வந்து குறைச்சிட்டேன்னு நினைச்சாலும் முடியாது. அங்கே ஒரு இடத்துல உருவாயின்னு இருக்கு. ஒரு முஸ்லீம் நாட்டில் ஒரு சின்ன பூகம்பம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து வடநாட்டிலையும் நம்ம டெல்லி தாண்டி அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அதுலேருந்து வந்து முஸ்லீம் கண்ட்ரி அண்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் சவுத்துலேயும் வந்து தமிழ்நாட்டில் இல்லை சவுத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு நேபாளம் இருக்கலாம் இல்லைன்னா அதுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு தள்ளி இருக்கக்கூடிய நாடாக இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய சில நாட்டிலெல்லாம் வழிகள் இருக்குது. பூகம்பல் ஏற்பட போது அந்த நிலைமை வழி இருக்கு. அதே நேரத்தில் சீனாவில் பூகம்பம் ஏற்பட்டாலும் அந்த ஜப்பானில் வந்து ஒரு பெரிய மழை இருக்குது பெரிய வெள்ளம் இருக்குது அங்கே தண்ணி கடல் அலைகள் வந்து அதிகமாக மோதும் அந்த நிலைமை ஏற்பட்டு அதே நேரத்தில் அதோட தாக்கம் தமிழ்நாட்டிலையும் மழைகள் வரும். அந்த மழைகள் வந்து வெள்ளமாக மாறி ரெண்டு வெள்ளம் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது கர்நாடகா ஆந்திரா வந்து தாண்டி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ ரெண்டு மாநிலங்கள் அஃபெக்ட் ஆக போகுது. ரெண்டு வெள்ளம் உருவாகும். அந்த ரெண்டு வெள்ளம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வந்து அதோட தள்ளி போயிடும். ஆனால் வேறு மாநிலத்தில் தான் இது அஃபெக்ட் ஆக போகுது. இருந்தாலும் இதனோட அலைகளும் காத்துகளும் ரொம்ப அதிகமான வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சூறாவளி காற்று அடிச்சுட்டு போவோம் அந்த ஒரு நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் சென்னையிலும் ஒன்று ரெண்டு நாட்கள் நமக்கு மழை வரும். ஆனால் வெள்ளம் வந்து வேறு இடத்துக்கு தான் போக போகுது அந்த சூழ்நிலை இருக்குது. அதேமாதிரி கடல் அலைகள் அதெல்லாம் எழும்போ அந்தோட நிலைமையாக இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாமே பனிப்பாறைகள் உடஞ்சினருக்கு. இந்த பனிப்பாறை இல்லாமல் இன்னொன்று ஒரு பனிப்பாறை மிகப்பெரிய ஒரு பாறை அது வந்து பல அதிர்வுகளோடு சேர்ந்து உடையும். அந்த ஒரு நிலைமையை பார்க்க போகிறோம். அது டிவிலே காட்டுவாங்க. அதனால தண்ணி மட்டும் வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னும் அது கரைஞ்சி வரத்துக்கு வழி இருக்குது. ஆனால் தண்ணி மட்டங்கள் உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும்
அதே நேரத்தில் கேரள மாநிலத்தில் சில பாதிப்புகள் உருவாயிடும். அதனால் மக்கள் கொஞ்சம் அவதிப்படுவாங்க. எப்பயும் அவங்க நிறைய கண்ட்ரோலாக வழியாக இருக்கிறதா நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கான வழி என்ன தேவையோ அரசாங்கம் சில வழிகள் பண்ணோம், அதுக்கான வழி சுகாதார வழி பண்ணோம், அதுக்கான வழி பண்ணிக்கிறது நீங்கள் நல்லது. எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைமில் தான் அந்த மூணாவது அலையை பற்றி பேசுவாங்க. அது நமக்கு இம்பேக்ட் நமக்கு வரும். அந்த டைமில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இப்போயே நம்ம எல்லாத்தையும் வழி பண்ணி செயல் பண்ணால் இந்த ஜூலை மாதத்துலேருந்து நம்ம வழிக்கு வர்றது நல்லாவலாம். இல்லைனா திரும்ப நாட்கள் நமக்கு பிரச்சனையாகும். இப்போயே மக்கள் வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக சுகாதாரம் என்ன சொல்லுதோ அதுக்கான வழிமுறையாக இருந்து செய்யுங்க. அதே நேரத்தில் உணவு நல்லா கண்ட்ரோலாக வச்சு உணவை டெய்லி வந்து கழுவி அதுக்கான என்னென்ன தேவையோ அதோட பலன்கள்லாம் நீங்கள் செய்கிறது நல்லது. அதே நேரத்தில் டெல்லியில் தான் அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்கும். இது வெளிநாட்டில் வந்து அக்டோபர் நவம்பரில் வெளிநாட்டில் வந்து ரொம்ப ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு மூன்றாவது அலையில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் இது கட்டுக்குள்ளே வரும். அந்த கட்டுக்குள்ளே வர சொல்ல நமக்கு ஜான்வரி அதுக்கப்புறமா ஏப்ரல் பிப்ரவரி இதில் ரொம்ப கட்டுக்கு அடங்கி மக்களோட சுகாதார நிலைமை மாறி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் நமக்கு வந்துடும். ஆனால் நம்ம உப்பையே வழி பண்ணால் தமிழ்நாட்டில் ரொம்ப குறையும். அதுக்கான வழிகள் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ஜூலை மாதத்துக்குள்ளே நம்ம குறையதை நம்ம பார்ப்போம். இன்னும் ரெண்டு நாடு சண்டைகள் இருக்குது. அதை பற்றியும் சொல்ல போகிறோம். அது இல்லாமல் இன்னொன்று ஒரு நாடு அதை சண்டைக்கு உருவாயிடும். அந்த நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். இதை அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். வணக்கம் சார். ரோதடிவி மூலயமா நீங்கள் மக்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்கீங்க, அதை ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கான பதில்கள் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக கேட்குறேன் சார். ஒரு நாலஞ்சு கேள்வி நம்ம விட பண்ணோம். கண்டிப்பாக கொடுக்குறேன். ஒவ்வொரு வாரமும் அதை பண்ணின்னு வரும். கண்டிப்பாக சார், சூப்பர் சார். இப்போ வந்து ஒருத்தர் கேட்டுரு சார், அவங்க அப்பாவுக்கு வந்து கோவிட் வந்திருக்கு, அவர் அமெரிக்காவிலேருந்து புறப்பட்டு இங்கே இந்தியா வந்திருக்காரு, அவர் மீண்டும் அமெரிக்கா போகிறது எப்போ கிடைக்கும்னு கேட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டம்தான். இனிமேட்டு வந்துட்டால் போகிறது சில கஷ்டமாகும். ஏன்னா சில நாடுகளில் சில வழிமுறை உருவாக்க போகிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலும் சில ரெண்டு வருஷம் வந்து விசா கொடுக்க போகிறதில்ல, சில கண்ட்ரியில் நாலு வருஷம் விசா கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிலைமைகள் ஏற்பட போது சில குழுக்கள்லாம் இதை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த மந்த் எண்டு இல்லைன்னா செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் மாதம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் அவர் போக சொல்கிறாரு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன் இயர் ட்ராவல்ன்றது யாரும் வேணாம். அதே மாதிரியாக யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கேயே ஸ்டிக் ஆகிடுங்க, அங்கே வேலையிடலாம். தேவைப்பட்டால் ஒரு வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம், அப்பா அம்மாவுக்கு எதுனா உடம்பு சரியில்லை ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுன்னா வாங்க. இல்லைன்னா அந்த கண்ட்ரிலே ஸ்டேபிள் ஆகிடுங்க. அந்த ஸ்டேபிள் ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு நிறைய வழிகள் அங்கேயே கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய விசாக்கள் கிடைக்கிறதுக்கு அதுக்கான வழிகள்னு வரும். ஆனால் வெளியே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக போகிறது சில கஷ்டம்தான் வரும். இங்கேயே வந்து அது இல்லாமல் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாலும் அங்கேயே இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான நிலமை வரும். அப்போ ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால்
கண்டிப்பாக வந்து இப்போ அங்கங்கே இருக்கவங்களே அங்கேயே அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், மேலும் ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது சார். டிஆர்டிஓ அப்படின்ற ஒரு குளுக்கோ பவுடர் வந்து மூணு கட்ட பரிசோதனை முடிச்சு வந்துருச்சு சார். அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும்? இதுதான், இது பல ஆராய்ச்சியில் வந்து வெற்றி பண்ணியிருக்காங்க, நல்லதுதான். ரெண்டாவது அது எடுக்கிறதுனால நோய் எதிர்ப்பு வரும், அது இல்லாமல் அந்த வரக்கூடிய அந்த வைரஸை எதிர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும் உடல். ஸோ அந்த நிலைமைக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அது எல்லாமே யூஸ் பண்ணலாம், அதுக்கான வழி எடுத்துருவாங்க, ரொம்ப நல்லது. ஸோ இதோட இன்னொன்று சேர்ந்து அவங்க எடுத்துன்னு வராங்க, அதுவும் இன்னும் நல்ல பலன், இன்னும் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி. கண்டிப்பாக சார். இது அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒருத்தர் வாழ்கிறார் சார், அங்கே வாழ்கிறதுக்கான அந்த கிரீன் கார்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கு. அது கொஞ்சம் வருஷம் இருந்தவங்க சில விசாக்கள் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்ட் பண்ணிட்டா இந்த ஒரு வருஷம் அங்கே இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நிறைய பேருக்கு கிரீன் கார்டு கிடச்சிரும். பல வருஷமாக இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து கிரீன் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒன்பதாம் மாதம் வந்து பரிசீலனை பண்ணி அவங்க நிறைய கொடுக்கறதுக்கான வழி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மக்கள் வேலைக்கு தேவைப்படுறது, அதனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நிறைய விசாக்கள் கிடைக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். கிரீன் கார்டு நிறைய லாங் டைம் இருக்கிறதுக்கு கிடச்சிரும், அப்ளை பண்ணலாம். சார், அடுத்த கேள்வி, இறைவன் வந்து நமக்காக கொடுத்த இந்த இயற்கையை வந்து மீண்டும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். என்றைக்கு நல்லது தெரிஞ்சு இயற்கை மாறாது, இயற்கையில் தான் நம்ம இருக்கோம். சில அணுகுமுறைகள் அது வந்து சில விஞ்ஞானிகள் கெட்ட முயற்சியாக சில அணுகுமுறையில் இயற்கையாக செய்யக்கூடிய வழிகளை பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை. விஞ்ஞானிகள் பண்ணக்கூடிய ஒரு கெட்ட பெரிய முயற்சி தான் இது. ஸோ ஒரு விஞ்ஞானிகள் வந்து தேவையில்லாத விஞ்ஞானிகள் வெளிநாட்டில் ஒரு கெட்ட வழியாக பண்ணி அனுப்பக்கூடிய முயற்சியை பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அந்த கெட்ட முயற்சியை முறியடிக்கிறது தான் நம்ம இருக்கோம். அதனால் நம்ம நல்ல முயற்சியில் பண்ணி வழி பண்ணாவே போதும், இந்த விஞ்ஞானிகள்னால தான் இந்த வைரஸே பரவிச்சு. ஸோ அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஏதோ கண்டுபிடிச்சி வெளிநாட்டுக்கு ஒரு தேவையில்லாத கெட்ட விஞ்ஞானிகள் பண்ணது பிரதானே. நம்மளும் நல்ல விஞ்ஞானிகள் இருக்காங்க, இதை எதிர்ப்புக்கான தன்மைகள் உருவாக்கிடுவாங்க, நேச்சர் என்றைக்கும் கெட்டு போவாங்க. ஸோ நேச்சுரலில் தான் நம்ம வாழறோம். இந்த செயற்கையான வழிகள் வந்து மனித நேயங்களை வந்து குலைக்க வருது. அதனால் இதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும், நம்ம உடலை வலுப்படுத்திக்கணும். ஃபஸ்ட்டு மனோபலம், இந்த மனோபலம் உறுதிப்படுத்திக்கின்னு நம்ம வழி பண்ணி நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸு இதெல்லாம் நம்ம வந்து ஆதி காலத்தில் நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நேச்சர் கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். நிறைய நோய்கள்னால நேச்சர் கெட்டு போய்டுன்னு நினைக்கிறாங்க, பயட வேணாம். அதனால தான் இந்த மழை, இந்த காற்று. ஸோ இந்த மழை காற்றுலாம் வரிசையில் மாற்றிடும், நம்ம நினைப்போ உருவாயிடன்னு அதிகமாக, ஆனால் இதை மாற்றிடும், மாற்றக்கூடிய செயலில் வந்துடும், பிரச்சனை. சூப்பர் சார், ரொம்ப அருமையான விளக்கம். மீண்டும் வந்து நிறைய மக்களோட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய கேள்வி பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்லுவோம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கு, கோடானுக்குரிய மக்களுக்கும் வணக்கம் சார். வணக்கம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.